அகத்தியர் ஜோதிடம். வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த 1 தேதிகளிலிருந்து 30 தேதிகள் வரைக்கும் பிறந்தவங்க, 1 to 30 பிறந்த தேதிகள் அடிப்படையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏற்படக்கூடிய அந்த தேதிகளின் அடிப்படையில் அவர்களுடைய உடல் அமைப்பை பொறுத்து அவர்களுக்கு என்னென்ன நோய்கள் ஏற்படும், அந்த நோய்களுக்கான உணவு முறைகள் என்ன, மருந்துன்னு சொல்வதை விட உணவு முறைகள், ஏன்னா நோயே வந்து நமக்கு வருதுன்னா கூட உணவு முறைகள் மூலமாக அந்த நோய்களை நம்மளால் தீர்த்துக்க முடியும். அப்போ உணவே மருந்து. இப்போ இந்த விஷயத்தை தான் பார்த்தீங்கன்னா, நம்முடைய மகான் திருவள்ளுவர் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த ஐயா இந்த மருந்து அப்படின்றக்குள்ள ஒரு தலைப்பில் 95வது அதிகாரத்தில் அதில் நிறைய அந்த ஒரு குரல் சொல்லியிருக்காரு. என்ன குரல் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா அதில் அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு அந்த வியாதி என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிறணும், அது வந்திருக்கக்கூடிய வியாதி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு அடுத்தபடியாக அது வந்த காரணத்தை முதல்ல தெரிஞ்சு அதற்கு தகுந்த மாதிரி ஒரு பொருத்தமான ஒரு வழிமுறையை தேர்ந்தெடுத்து அதற்கான உணவு முறைகளை அதற்கான சிகிச்சையில் நம்ம எடுக்கும்போது அந்த நோய் நம்மை விட்டு அகலும் என்பது தான் அதனுடைய கருத்து. அதைத்தான் வந்து நோய் நாடி நோய் முதல் நாடி அது ஏன் வந்துச்சு அப்படின்னு நாடி அது தனிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல் அப்படின்ற ஒரு விஷயந்தான் அதில் சொல்லப்பட்டிருக்கு. பட் இந்த அடிப்படையில் நம்ம எடுக்கும்போது இப்போ ஒவ்வொருத்தருடைய எண்களை நாம் பார்க்கும்போது, இப்போ உதாரணத்துக்கு 4, இந்த 4ஆம் எண் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது வந்து நவகிரகத்தில் ராகு பகவானுக்கு உரிய எண். ராகுனாலே எப்பவுமே ஒரு நெகட்டிவ் தன்மையுடைய ஒரு கிரகம். அப்போ அந்த 4ஆம் எண்ணில் பிறந்தவர்களுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லி கேட்டால், எப்பவுமே எதையும் ஒன்றை எதிர்க்கும் குணம் உடையவர்கள். எதிர்க்கும் குணம் உடைய அப்படின்னு அர்த்தம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தையுமே உடனே சொல்கிறத உள்வாங்க மாட்டாங்க. அதை உள்வாங்கி அதனுடைய உண்மைத்தன்மையை ஆராய்ந்து அதற்கு பலன் கொடுக்கக்கூடியவர்கள் தான் இந்த 4ஆம் எண்ணில் பிறந்தவர்கள். சரி, இந்த 4ஆம் எண்ணில் பிறந்தவர்கள்னா யார் யார் அப்படின்னா, 4, அதற்கடுத்தபடியாக 13, 22, 31 இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் எல்லாமே ராகுவின் ஆதிக்கத்தில் வரக்கூடிய அமைப்பை பெற்றவர்கள். அப்போ இவர்களுக்கு வந்து உடல் ரீதியாக என்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டால், முழுக்க முழுக்க பசியின்மை, உடல் சார்ந்த பிரச்சனைகள், பேக் பெயின், இந்த முதுகு பக்கம் வலி கொடுக்கறது, கழுத்து பகுதியில் வந்து வலிகள் ஏற்படுவது, அதே மாதிரி வந்து ஜாயிண்ட்டுக்கு வந்து வலிகள் வருவது, அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இவங்களுக்கு வந்து பிரச்சனைகள்லாம் வரும். அதற்கு அடுத்தபடியாக பித்தம் சார்ந்த சில விஷயங்களும் இவர்களுக்கு அந்த பிரச்சனைகளும் வரும். அப்போ முடிந்த வரைக்கும் இவர்களுடைய உடல்நிலை பொறுத்தவரை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு உடனே எந்த ஒரு நோயும் உங்களுடைய உடம்பை தாக்காது. மெயின் அமைப்பு இது தான். இவங்களுக்கு இயற்கையாக ரொம்ப ரேர் இவர்களுக்கு வந்து உடலில் சில பாதிப்புகள் வருவது என்பது ரொம்ப ரேர். பட் இருந்தாலும் இவங்க வந்து இறை வழிபாட்டின் மூலமாகவும் மெடிடேஷன் அப்படின்ற ஒரு அமைப்பின் மூலமாகவும் இவங்க உடலில் உள்ள ஒரு விதமான பிரச்சனைகளை நீக்கிக் கொள்ள முடியும். இந்த எண்ணுக்கு மட்டும் அப்படி ஒரு சக்தி உண்டு. அப்போ இந்த எண்ணுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பொதுவாக தேக பயிற்சி என்பது இவங்களுடைய உடம்புக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். அதற்கு அடுத்தபடியாக மெடிடேஷன் பவர் இயற்கையாகவே வேலை செய்யும். இது வந்து இந்த எண்ணுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக உள்ள ஒரு விஷயம். அதனால் எந்த நோய் வந்தாலும் தெய்வ பக்தியின் மூலமாக, இறைவனிடம் சரணாகதி அடைவதன் மூலமாக ஒரு பிரச்சனை இவங்களால் தீர்த்துக்கிற முடியும். அந்த அளவுக்கு ஒரு தெய்வீக தன்மை வாய்ந்த எண் வந்து 4ஆம் எண். ஏன் அதுக்கு இந்த விஷயம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், ராகு என்பவன் ராகு, அந்த ராகு கிரகம் சொல்லக்கூடியது வந்து சிவபக்தன், பயங்கரமான சிவபக்தர். பிறப்பால் அவன் வந்து அசுரனாக பிறந்தாலும் ஒரு மிகப்பெரிய சிவத்தொன்று ஆற்றி சிவனுக்காக பல விஷயங்கள் யாகங்கள் செய்து பல வரங்களை பெற்றவன் இந்த ராகு. அதனால் இவங்களுக்கு வந்து அந்த சிவபெருமானுடைய அருள் வந்து இயற்கையாகவே இருக்கும். சித்தர்களுடைய வழிபாடு இயற்கையாக அவங்களுக்கு வந்து ஜீவசமாதி வழிபாடு இதெல்லாம் ஒரு நல்ல பலன் கொடுக்கும். அப்போ கிட்டத்தட்ட என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு அந்த பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஜாயிண்ட் பெயின், அங்கங்கே இருக்கக்கூடிய மூட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கழுத்து வலி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், குடல் சார்ந்த சில விஷயங்கள், அதற்கு அடுத்தபடியாக மலச்சிக்கல், இதே போன்ற விஷயங்கள்லாம் இவங்களுக்கு வந்து இருக்கும். அப்போ இவங்க என்ன உணவு முறைகளை எடுத்துக்கொண்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முருங்கைக்காய் வந்து முக்கியமாக சேர்க்கலாம், வாழைத்தண்டு சேர்க்கலாம், பாகற்காய் அது அதிகமாக வந்து சேர்க்கலாம், சப்போட்டா பழங்களில் வந்து சப்போட்டா பழம் வந்து அதிகமாக சேர்க்கலாம், சேர்க்கும்போது வந்து நல்லது. அதே மாதிரி வந்து வாழைப்பழம், பப்பாளி பழம் இது வந்து சேர்க்கலாம். இதெல்லாம் வந்து இவங்களுக்கு உடலில் ஒரு நல்ல ஒரு பலத்தை கொடுத்து இவங்களுடைய உடல்நிலைகளில் வந்து ஒரு சீரான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்கு
இந்த உணவு முறைகள்லாம் உங்களுக்கு வந்து நல்ல முறையில் இருக்கும். அப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக உடம்புல எந்த ஒரு பிரச்சனையும் வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடையாது. நன்றி, வணக்கம்.